இது நிஜம்லேயே நடந்த ஒரு சம்பவம் பாய். அது எனக்கு சந்தேகமாக இருந்தது, அதை தான் உங்ககிட்ட கேட்கலான்னு கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூன்று திருநங்கைகள் ஒரு பெண்ணுக்கு வந்து ஆவி பூந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவியை விரட்டுறதுக்காக அவங்க வீட்டுக்கு வராங்க. அந்த பொண்ணோட ஆவியை விரட்டிடுறாங்க. என்னென்ன அந்த பரிகார முறைகள்லாம் செஞ்சு அந்த ஆவி வந்து அந்த பொண்ணோட வழிமுறைகள்லாம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு அந்த திருநங்கைகள் திரும்ப வீட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆகி இரண்டு திருநங்கை வந்து இறந்துட்டாங்க. ஒருத்தங்க வந்து ரொம்ப சீரியஸாக அட்மிட் ஆகியிருக்காங்க. இது நான் என்னுடைய காது வழியாக நல்ல கேள்விப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. நம்ம பக்கத்தில் தான் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து கிராமத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, அதிர்ச்சியாக இருந்தது இது கேட்கும் பொழுது. இந்த மாதிரி நடக்குமா? ஏன்னா நீங்கள் இந்த தாந்திரிக ஃபீல்டில் தான் இருக்கீங்க, இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குமா? குறிப்பிட்ட ஏஜ் ஒரு 18-20-22 ஏஜுக்குள்ளே இருக்கும்போது சில ஆசைகள் அவங்களுக்கு அடங்காமல் இருந்ததுன்னா அவங்க தான் வந்து துர்வாத்மாவாக உலவாருவாங்க. ஸோ இந்த என்ன சொல்றது, வீட்டு பகுதியில் மறைஞ்ச இடத்துல அவங்க எப்பவுமே வந்து ஆத்மாவை நம்மளை தேடி வராது, நம்ம தான் ஆத்மா தேடி. இத்தனைக்கும் வேலைப்பாடு தெரிஞ்சு நம்ம படித்து ஓதி நம்மளே இறக்கி இத்தனைக்கும் சுருக்காட்டில் போய் எரிச்சுட்டு வந்தவன் நான். பட் அது என்கிட்ட ஆண்டலை, என் கூட வந்தவங்களும் பொறுத்த வரையும் பெண் உடம்புலேயும் சரி ஆண் உடம்புலேயும் சரி குறிப்பிட்ட வயசில் இருக்கிற ஆத்மாவை நம்ம இறக்கணும் அப்படின்னா ஃபுல் கட்டுப்பாடில் நம்ம இருக்கணுமா? ஒரு வருஷம் தூங்கும் போது வந்து நீ நம்புங்க நம்பம்போங்க, இந்த சைடு 4 பேர் பேசுகிற மாதிரி இருக்கும், இந்த சைடு 4 பேர் பேசுகிற மாதிரி இருக்கும், காலை பற்றி சுரண்டுற மாதிரி இருக்கும், இத்தனைக்கும் அவ்வளோ கட்டுப்பாடு. மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாலிக் பாயை சந்திக்க வந்திருக்கோம். உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய பிரதிநிதியாக இருந்து இன்றைக்கி நான் மாலிக் பாய் கிட்டே கேட்டு அதற்கான விடையை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வணக்கம் பாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பொதுமக்களுக்காக தினம் தினம் நல்ல தகவல் கொடுத்துட்டு வரீங்க, பிரயோஜனமான தகவலாக இருக்குது எல்லாமே, அவங்களும் அதை பயன்படுத்துகிறாங்க. இன்றைய கேள்வி என்னன்னா, இது நிஜம்லேயே நடந்த ஒரு சம்பவம் பாய். அது எனக்கு சந்தேகமாக இருந்தது, அதை தான் உங்ககிட்ட கேட்கலான்னு கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூன்று திருநங்கைகள் ஒரு பெண்ணுக்கு வந்து ஆவி பூந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவியை விரட்டுறதுக்காக அவங்க வீட்டுக்கு வராங்க. அந்த பொண்ணோட ஆவியை விரட்டிடுறாங்க. என்னென்ன அந்த பரிகார முறைகள்லாம் செஞ்சு அந்த ஆவி வந்து அந்த பொண்ணை விட்டு போயிடுது. சில வழிமுறைகள்லாம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு அந்த திருநங்கைகள் திரும்ப வீட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆகி இரண்டு திருநங்கை வந்து இறந்துட்டாங்க. ஒருத்தங்க வந்து ரொம்ப சீரியஸாக அட்மிட் ஆகியிருக்காங்க. இது நான் என்னுடைய காது வழியாக நல்ல கேள்விப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. நம்ம பக்கத்தில் தான் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து கிராமத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, அதிர்ச்சியாக இருந்தது இது கேட்கும் பொழுது. இந்த மாதிரி நடக்குமா? ஏன்னா நீங்கள் இந்த தாந்திரிக ஃபீல்டில் தான் இருக்கீங்க, இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குமா? அது எனக்கு ஒரு சந்தேகம், அதை பற்றி விரிவாக கொஞ்சம் சொல்லுங்களேன். ரொம்ப பெரிய வார்த்தை கேட்டீங்க. ஆக்சுவலி இது வந்து இன்னைக்கு நேற்று முந்த நேரத்துன்னு கிடையாது, ஆதி காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஆத்மா எப்போ உறவாதை ஆரம்பிச்சுதோ, உறவாவை நார்மலாக பார்த்திங்கன்னா மரணத்திலே வந்து மூணாக பிரிக்கப்படுது இல்லையா, ஒரு துர்மரணம், ஒன்று இயற்கை மரணம், ஒன்று ஆக்சிடென்ட் ஆகுறது, அகால மரணம் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்சிடென்ட் ஆகுறது பார்த்திங்கன்னா உலக சுற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், புரியுதுங்களா? இந்த சூசைட் பண்ணிக்கிறது தானே, இந்த ட்ரெயினில் விழுந்துருது, ஆக்சிடென்ட் ஆகுறது, சாரி ட்ரெயினில் விழுந்துருது, தூக்கு மாட்டிக்கிறது, எரிச்சிக்கிறது, அதிகமாக எரிச்சிக்கிறது தான் ஆக்ரோஷமாக இருக்கும். ஏன்னா தன்னைத்தானே அழிச்சிக்கிறது. ஸோ அந்த வகையத்தில் இறந்து போகும்போது அவங்க தான் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு சில ஏஜ் இருக்குது, குறிப்பிட்ட ஏஜ் ஒரு 18-20-22 ஏஜுக்குள்ளே இருக்கும்போது சில ஆசைகள் அவங்களுக்கு அடங்காமல் இருந்ததுன்னா அவங்க தான் வந்து துர்வாத்மாவாக உலவாருவாங்க. ஸோ இந்த என்ன சொல்றது, வீட்டு பகுதியில் மறைஞ்ச இடத்துல அவங்க எப்பவுமே வந்து ஆத்மாவை நம்மளை தேடி வராது, நம்ம தான் ஆத்மா தேடி போவோம் அப்படின்னு இருக்கும்போது அந்த விஷயத்தில் ஒரு காலியான வீடு, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற வீடு, உங்களை சிம்பிளாக சொல்கிறேன் நான் பிரிகிற மாதிரி சின்ன லைனாகவே சொல்கிறேன், ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க, எதிர்க்க ஒரு வீடு உடைச்சிட்டாங்க, அது அந்த வீட்டில் ஒரு ஆத்மா இருந்தது, மறைஞ்சு போன ஆத்மா, அந்த வீடு டெமாலிஷ் பண்ணிருந்தேன், அது எங்கே போவோம்? எதிர்க்க காலியாக கட்டியிருந்த வீடு இருட்டாக இருந்தது, ஏன்னா கட்டிகிட்டு இருக்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கும், இருளாக இருக்கும், அது வாட்டமாக உட்காந்துருச்சு, இருளான இடங்களுக்கு அது போய் போகும், உட்காந்துரும், கம்பல்சரியாக நடமாட்டம் இருக்காது இல்லையா, உட்காந்துரும். அப்படி உட்காந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அந்த வீடியோ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைலாம் முடிஞ்சிச்சு, கொடுத்தவங்க போயிட்டாங்க, போயிட்டு வந்தது கொஞ்சம் வேலை நடத்துறதுக்கு கஷ்டப்பட்டாங்க, பட் இருந்தாலும் முடிச்சிட்டாங்க, முடிச்சுட்டு வீடும் போயிட்டாங்க. போயிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஹவுஸ் ஓனர் இருக்குது, ஒரு வயசு பொண்ணு ஒன்று இருக்குது, வயசு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணி ஒரு 18-19 வயசு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கு அந்த உடம்புல ஏறிடுச்சு, ஏன்னா அது எந்த ரூமில் உட்காந்தோ அதே ரூம் தான் அந்த பொண்ணோட பெட்ரூம்.
அந்த பொண்ணு நீங்கள் நான் சொன்ன மாட்டீங்க, இது படத்தில்ன்னு சொல்லுவாங்க, நான் சொல்கிறது 100% உண்மை. அந்த பொண்ணுக்கு முடி பார்த்தீங்கன்னா பின்னாடி முட்டி அளவுக்கு கால் முடி இருக்கும் இந்த பொண்ணுங்க. அவங்க வந்து இந்த பிராமின் மாதிரி இருப்பாங்க, அவங்க பிராமின் கிடையாது பட் அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த அளவுக்கு முடி இருக்கும், அவ்வளோ ஒரு ஃபேர், அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அவங்க முகம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவ்வளோ அழகாக தெளிவாக மங்களகரமாக இருக்கும். அந்த ஒயிட் ஸ்கின்னுக்கு அதுக்கும் எப்போ அந்த ஆத்மா உடம்புல ஏறிச்சோ அதுக்கு ஒரு கரெக்டாக 1 வீக்கில் அவங்க முகம் பார்த்தீங்கன்னா என் முகம் மாதிரி கருப்பாயிடுச்சு. அவ்வளோ வெள்ளையாக இருந்தவங்க அப்படி ஒரு அவங்களே என்னது மிராக்கல்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஆகிடுச்சு. அவங்க அப்பா அம்மா இது என் பொண்ணே கிடையாது, இது என் பொண்ணே இல்லை. அவங்க சொல்லப்போனால் அந்த பொண்ணு பண்ணுற ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து அவங்க கண்டுபிடிக்கல. எப்போ அந்த முகம் மாறிச்சு, கலர் ஃபேர் ஆகிடுச்சோ இது என் பொண்ணே கிடையாது. அந்த பொண்ணோட பண்ணுற ஆக்டிவிட்டிஸில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து நான் அவங்க அவங்க தகப்பனார் அவங்க அம்மாவே அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அந்த முகமோட மாற்றங்கள் பார்த்திங்கன்னா டோட்டல் முகமோட கலர்லேருந்து எல்லாமே மாறிச்சு, நட பேச்சு எல்லாமே மாறிடுச்சு. அப்போ கூட அவங்க நம்பலை, எப்போ அந்த கலர் அவங்க போச்சோ அப்படியே என்ன மாதிரி கருப்பாயிடுச்சு அந்த பொண்ணு. அப்படி ஆன போனால் அதுக்கப்புறம் தான் அந்த கேஸ் என்கிட்ட வந்தது. அந்த கேஸை பார்த்துட்டு அந்த கேஸ் என்கிட்ட வந்தது, நான் இறக்கிட்டு வரேன், நான் என் கூட ஒரு 2-3 பேர் போகிறோம், அதை இறக்கிட்டு வரோம், உடம்பு இறக்கிட்டோம். அது இறக்குற விஷயம்லாம் விட்டுடுங்க, நார்மலாக அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இறக்கிட்டு முடிச்சுட்டு வரும்போது கரெக்டாக வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 3 கிலோமீட்டர் வந்திருக்க மாட்டோம். அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி கரெக்டாக 3 கிலோமீட்டர் இருக்க மாட்டோம். கரெக்டாக வரும்போது வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட்டு. ஓகே, இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. அதை போட்டுட்டு 2வது வண்டி எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் தூரம் போகிறமோ இல்லையே ஒரு காரக்காரன் வந்து இடிச்சிட்டான். ஓ, அதாச்சு. அந்த காரக்காரன் அடிச்சது ரொம்ப பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது, வண்டி சாஞ்சிடுச்சு, ஸ்டெடி பண்ணி திருப்பி வந்தாச்சு. கரெக்டாக அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்ட போல நாய் குறுக்கால வந்து கூட வந்த 2 பேர் விழுந்து கை கால்லாம் ஃபுல்லாக தேஞ்சிருச்சு. இத்தனைக்கும் எதுக்கு இது இவ்வளோ பெருசாக சொல்ல வந்தேன்னா, இத்தனைக்கும் வேலைப்பாடு தெரிஞ்சு நம்ம படித்து ஓதி நம்மளே இறக்கி இத்தனைக்கும் சுடுகாட்டில் போய் எரிச்சுட்டு வந்தவன் நான். பட் அது என் கிட்டே ஆண்டலை, என் கூட வந்தவங்களும் அதை தாக்கிடுச்சு. ஏன்னா ரொம்ப ஆக்ரோஷமாயிடும், ஏன்னா இத்தோட அந்த வீட்டை தடைப்படுத்துடுறோம்ல, வீட்டுக்கு தடை போட்டுருவோம், அந்த பொண்ணுக்கு தடை போட்டுருவோம். புரியுதுங்களா? இது வந்தாலுமே திரும்ப அவங்க உடம்புல போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, 100% வாய்ப்பு கிடையாது. ஆனால் அது இறக்குறவன் பொறுத்து இருக்குது. ஒரு ஆத்மா உட்கார வச்சு இறக்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி இப்போ நான் இறக்குறேன் அப்படின்னா திருப்பி இறக்கு எப்படி இறக்குறோமோ அதே மாதிரி 2வது வராத மாதிரி கட்டு போடணும். ஆனால் சில ஆத்மாவுக்கு வந்து ஒரு கட்டு போட்டாலே நின்றும் திருப்பி போகாது. சில ஆத்மாவுக்கு நம்ம கட்டு போட போக உடைக்கும், அதுக்கு சக்தி அதிகமாக இருக்குது, போட போட உடைக்கும். ஸோ அப்படி உடைக்கும் போது சில கட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டோம்னா அதனால் அந்த பொண்ணு நெருங்க முடியாது, வீட்டு வாசலில் கூட அந்த எல்லை கூட நெருங்க முடியாது. அப்போ அந்த ஆக்கர்ஷன் தான் வந்து நம்மளை யாரை உடம்பு வந்து நம்ம இறக்கி நம்மளை அந்த மாதிரி எரிக்கிறாங்களோ அவன் எப்படி இருக்கலான்றது. ஏன்னா ஆத்மாவுக்கு வந்து எல்லா வீடியில் சொல்கிறது தான், உயிரிடுகிற சக்தி கிடையாது, உயிரோட கொள்கிற சக்தி தான் இருக்குது. அதால் என்ன செய்ய முடியும், ஆக்சிடென்ட் பண்ண வைக்க முடியும், விழ வைக்க முடியும், புரிஞ்சுங்களா, மிரட்ட முடியும், பயம் காட்ட முடியும். அந்த அதிர்ச்சியிலே நம்ம செத்து மனுஷன் உயிர் பிரிஞ்சிடும். அதுக்காக தான் வந்து அந்த இன்சிடென்ட் நடந்தது. ஸோ எனக்கே நடக்கும்போது, எங்களுக்கே எங்கள் மாதிரி நடக்கும்போது நார்மலாக சின்ன சின்ன வேலை செய்கிறவங்க வந்து இறக்கிட்டு ஆத்மா பொறுத்த வரையும் பெண் உடம்புலேயும் சரி ஆண் உடம்புலேயும் சரி குறிப்பிட்ட வயசில் இருக்கிற ஆத்மாவை நம்ம இறக்கணும் அப்படின்னா ஃபுல் கட்டுப்பாட்டில் நம்ம இருக்கணுமா? முதல்ல நம்மளை சேஃப் என்ன, நம்ம படிப்புலேயே இருக்கணும், ஓதி எல்லாம் பக்கா ரெடியாக இருந்தால் மட்டும்தான் ஆத்மாவில் தலைமையில் கை அந்த பொண்ணோ பையனோ தலைமையில் கை வைக்க முடியும். நம்ம அந்த பாதி வேலைக்காரனோ இது எதுவுமே தெரியாதனால நம்ம மேலே கையை வச்சோன்னா நம்ம வம்சமே இல்லாதுன்னு பண்ணி விட்றோம். ஏன்னா நம்மளை ஒன்றுமே இல்லாமல் ஆகிக்கிறோம். இன்றைக்கி பாருங்கள் நிறைய பாயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கைக்கல் வழங்காமல் படுத்துட்ருப்பாங்க, நிறைய பாயம் கைக்கல் வழங்க படுத்துப்பாங்க. சில பேருக்கு பேச்சு வராது, கை கால் விழுந்துடும், நடக்க முடியாது, சீக்கிர வயசில் இறந்துருவாங்க மாந்திரிக வேலை செய்கிறவங்களாம். அதெல்லாம் இந்த துராத்மா. ஆமாம், எல்லாமே நம்ம உடம்புல ஏறுது இல்லைம்மா. ஏம்மா ஒருத்தன் கர்மா வந்து ஒருத்தர் தான் தீக்கணும். நான் ஒரு நாளைக்கு இப்போ 30-40 பேர் பார்க்கணும், எவ்வளோ பேர் கர்மா அணுகிற சேருது. நான் ஒரு நைட்டை தூங்கும் போது பார்த்தீங்கன்னா நீ நம்புங்க நம்பம்போங்க, இந்த சைடு 4-5 பேர் பேசுகிற மாதிரி இருக்கும், இந்த சைடு 4-5 பேர் பேசுகிற மாதிரி இருக்கும், காலை பற்றி சுரண்டுற மாதிரி இருக்கும். இத்தனைக்கும் அவ்வளோ கட்டுப்பாட்டில் இருந்தே என் வீட்டு உள்ள அவ்வளோ கட்டுப்பாடு இருந்து கூட நான் சீண்டிகிட்டே இருக்கும், வந்து நிறங்க முடியாது. அதால் என்ன பண்ண, பயம் காட்ட தான் முடியும். நம்ம போ தட்டி விட்டு திரும்பி படித்து தூங்கிடுவோம், நீ என்ன என்ன பண்ண போகிற அப்படின்னு சீரியஸாகவே தட்டி விட்டுருவேன். ஆனால் நம்மளை எல்லாம் என்னால் உணர முடியும், டக்குன்னு நினச்சி பேசுவேன், என் மிஸ்ஸஸ்க்கு டக்குன்னு பயந்து உட்காந்துருவாங்க. செகண்ட்ல என் மிஸ்ஸஸ்லாம் அப்பப்போ போயிடுவாங்க, ஏன்னா நான் இறக்கிட்டு வரதெல்லாம் என் பக்கத்தில் தான் இருக்கும் அப்போ. ஸோ இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் 100%க்கு 100% வரும். நான் இல்லை, திருநங்கை நீங்கள் சொன்னது நான் கூட கேள்விப்பட்டிருந்தது. 100%க்கு 100% ஒரு ஆத்மாவால் நம்மளை ஒரு உடம்புல வந்து இறக்கிட்டு வரோம்னா இன்னொரு அந்த கோபத்துக்கு என்ன ஆனாலும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் பண்ணும். அதுதான் வந்து அந்த இன்சிடெண்ட் ஆக்சிடெண்ட் வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் ஆச்சுன்னா
உயிர் பிரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உயிரை எடுக்கிறதுக்கு கூட, ஏன்னா அந்த ஆத்மாக்கும் கையை பிடிச்சி தூக்குறதுக்கையும் தூக்க மாட்டி விடுறதுக்கும் கொள்றதுக்கும் சக்தி கிடையாது. ஆக்சிடென்ட் தான் அதிகமாக பண்ணும். ஏவலும் அப்படி தான், மிரட்டியே பயம் காமிச்சிடும். தள்ளி விடுறது, ஆக்சிடென்ட் ஆகுறது, மொட்டை மாலேருந்து தள்ளி விடுறது, வாழ்க்கையிலேருந்து தள்ளி விடுறது, கிணத்துல தள்ளி விடுறது, இதெல்லாமே வந்து ஏவல் பண்ணுற வேலை படும். அதான் சொல்லுவாங்க, ஏவல் வச்சு நம்ம சாவடிச்சிட்டான்ற பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ ஒரு ஆத்மாவுக்கு இந்த ரீதியாக உயிரெடுக்கிற சக்தி இருக்கு. ரொம்ப ஒரு அருமையான தகவல் பாய். என்னென்னா எனக்கு இது ஒரு சந்தேகமாகவே இருந்தது, இப்படி செய்தால் இது இவங்களுக்கு பின் விளைவுகள் ஏற்படுமா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டேன். அற்புதமான தகவல், நன்றி. நன்றிம்மா.